வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து பாடும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவர் பிரசன்னம் நம்மை மூடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போய்விடும். நம் வாழ்க்கையில் எதிர்நிற்கும் பர்வதங்கள், மலை போல் நிற்கும் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஆண்டவரை துதித்து பாடுங்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் தேவனை துதியுங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதராதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதராதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னை அடங்காத கிருபை கேட்காய். என்றும் தாங்கும் அவர் தாஸ்
என்றும் தாங்கும் தம்புயமே.